ஒரு வாக்காளருக்கு ஒரு ஓட்டு தான் போட உரிமை உண்டு. அதுக்கு மேல போடுற ஓட்ட கள்ள ஓட்டுன்னு சொல்றோம். அது சட்டப்படியும் நியாயப்படியும் தப்பு என்பதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஒரு வேட்பாளர் இரண்டு தொகுதிகளில் வேட்பாளரா போட்டிடுறது ராஜதந்திரமா பார்க்கப்படுது. இதுக்கு சட்டப்படியா எந்த தடையும் இல்லை. இந்த நடைமுறை வேட்பாளருக்கு கிடைக்கிற சுதந்திரமா இல்ல சுயநலமான அணுகுமுறையை ஊக்குவிக்குதா? தேர்தல் ஆணையம் இது குறித்து கண்டிக்காமல் இருக்க என்ன காரணம் அப்படிங்கறத இந்த செய்தி தொகுப்புல பார்க்கலாம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 33(7) படி ஒரு வேட்பாளர் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட எந்த தடையும் இல்லை. அதே சமயம் 1996 முன்னாடி இந்த கட்டுப்பாடும் இல்லாம தான் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் தேர்தல் வரலாற்றில் வாஜ்பாய், நரேந்திர மோடி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, முலாயம் சிங் யாதவ்னு முக்கியமான தலைவர்கள் பல பேர் இப்படி இரண்டு தொகுதிகளில் நின்று இருக்காங்க. சரி, அப்படி ஒரு அம்சம் இருக்கிற பட்சத்தில் அதை வேட்பாளர்கள் பயன்படுத்துறதுல என்ன தப்பு அப்படின்னு யோசிக்கலாம். ஒரு வேட்பாளர் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுறது இரண்டு தொகுதி மக்களுமே தெரிஞ்சுதான் ஓட்டு போடுறாங்க. பல காரணங்களுக்காக இந்த ஆரோக்கியமான ஜனநாயகத்தை வெளிப்படுத்துற நடைமுறையா இது இருக்கு. பொதுவா இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுற வேட்பாளர்கள் ஜெயிக்க வேண்டிய ஒரு ரிஸ்கான தொகுதியையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு சாதகமான தொகுதியையும் தேர்ந்தெடுத்து போட்டியிடுவாங்க. இதனால நேரமும் பணச்செலவும் அதிகமாக செலவாகும். நட்சத்திர வேட்பாளர்கள் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடும் போது அந்த தொகுதியில் இருக்கிற பலம் குறைஞ்சு கட்சிகளோட வாக்கு வங்கி மேலும் குறையுது. அது மட்டும் இல்லாம இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெறும் வேட்பாளர் ஒரு தொகுதியை கைவிடணும். இதனால அந்த தொகுதியில மீண்டும் இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. இதனால கூடுதல் பணச்செலவு ஆகிறத தவிர்க்க முடியாது. இரண்டு தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்கள் எல்லாம் ஏற்கனவே பெரிய அரசியல் செல்வாக்கு பெற்றவர்களா இருப்பாங்க. இதனால குறிப்பிட்ட தொகுதிக்கான வேலைகளை செய்வாங்களா என்ற கேள்விக்குறி தொகுதி மக்கள் மத்தியில கண்டிப்பா இருக்கும். இரண்டு தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்கள் கிட்ட எப்படியாவது ஜெயிக்கணும் என்ற சுயநலமே தலை தூக்கி இருக்கும். இந்த பிரச்சனைகளை சரி பண்ணத்தான் ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதி அடிப்படையில மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல திருத்தம் செய்ய தேர்தல் ஆணையம் பரிந்துரை செஞ்சது. 2004 முதல் 2018 வரையிலான ஆண்டுகள்ல பல கட்ட முயற்சிகள் நடந்தாலுமே அதுல பயன் ஒன்றும் கிடைக்கல. அப்படி இரண்டு தொகுதிகளையும் வெற்றி பெற்று இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் வரும்போது வெற்றி பெற்ற வேட்பாளர் அந்த செலவை ஏத்துக்கிறது சரியா அமையும் என்பது ஒரு சுவாரஸ்யமான பரிந்துரையாயிருக்கு. ஒரு வாக்காளருக்கு ஒரு ஓட்டு மாதிரியே ஒரு வேட்பாளருக்கு ஒரு தொகுதி என்பது நியாயமான அணுகுமுறையாயிருக்கும் என்பது பரவலான கருத்தாயிருக்கு. அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறவங்க தான் தேவைப்படும் சட்ட திருத்தங்களை செய்ய முன்வர வேண்டும். ஆனா எல்லா அரசியல் கட்சிகளுமே ஏதோ ஒரு வகையில சாதகமா இருக்க இந்த சட்டத்தை விட்டு கொடுக்க யாருக்குமே மனசு வராதுன்னு தான் சொல்லணும். ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதி இந்தியாவில் என்றைக்காவது சாத்தியப்படுமா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.